YouTube தோழிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல் ரெசிபியில என்ன பார்க்க போறோம்னா எக் சமோசா பார்க்க போறோம்ங்க. நம்மள பப்ஸ் தான் நம்ம எக்ல சாப்பிட்டுறோம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமா டிஃபரெண்டா டேஸ்டா இன்னைக்கு வந்து நம்ம சமோசா வந்து எக்ல பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். பாருங்க फ्रेंड्स, நம்ம வந்து இந்த சமோசா வந்து கோதுமை மாவுல நம்ம பண்ண போறோம். அதனால பாருங்க நான் கோதுமை மாவு இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க फ्रेंड्स, நான் எக் சமோசாக்கு முட்டை வந்து 4 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ வந்து ஒரு மசாலா அதுக்கு பண்ண போகிறோம், ஒரு பூரணம் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த இதில் வைக்கிறதுக்காக நம்ம சமோசாவில் வைக்க அதுக்கு வந்து பாருங்கள், நான் ஆனியன் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான அளவு வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம மாவு வந்து எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கோதுமை மாவு இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம முதல்ல பிசைஞ்செடுத்துக்கிறதுக்கு பாருங்க, உப்பு நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து டால்டா பாருங்க நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா டால்டா ஏன் நம்ம ஊட்டி பிசைறனோ அந்த பொறப்புறப்புக்காக நான் டால்டா எடுத்து வச்சிருக்கேன். அதனால இதை வந்து இந்த கோதுமை மாவுல இப்படி நம்ம சும்மா கொஞ்சம் தான் ஊட்டிட்டு நம்ம இதை வந்து நல்லா பிசைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த முட்டைக்கு நம்ம மசால் பண்ணலான் இருந்தோம் இல்லைங்களா, அது வந்து இப்போ பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்பாத்தி வந்து நம்ம இப்படி இந்த மாதிரி திரட்டி வச்சிருக்கோம். இதை வந்து நம்ம இந்த தோசை தவாலை போட்டு சும்மா ஒரு இது ரொம்ப சப்பாத்தி மாதிரி ரொம்ப நேரம் வேக வச்சிடக்கூடாதுங்க. இதை சும்மா ரெண்டு பக்கமும் அந்த சூடு ஆனத்தோடனே இதை வந்து இதை நம்ம கட் பண்ண போறோம் நம்ம வந்து சமோசாக்கு. அதனால வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது, சும்மா லைட்டா வெந்தா போதும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும், நம்ம உடனே வந்து எடுத்து வச்சிடணும். ஸ்டஃபிங்க்கு வந்து இந்த சமோசாக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸ்டஃபிங்கு அது வந்து எண்ணெய் இந்த அளவுக்கு ஊற்றிட்டேன். எடுத்து வச்சிருக்கிற இந்த ஆனியனை வந்து இப்போ நம்ம போட போகிறோம். இப்போ இந்த ஆனியனோடையே நம்ம வச்சிருக்க தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில எல்லாமே போடலாம். இப்போ இந்த அளவு ஆயிடுச்சுங்க. நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி எல்லாம் இப்போ வந்து நம்ம மஞ்சள்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா எல்லாம் நம்ம இப்போ போட போறோம். இப்போ மஞ்சள்தூள் போடுறேன், அடுத்தது மிளகாய்த்தூள். இந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த மசாலா ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா முட்டை, அதை வந்து இதுலயே நம்ம போட்டுருக்கோம். இந்த அளவுக்கு நம்ம சப்பாத்தியை நிறைய ரொம்ப வந்து நம்ம சூடு பண்ணாமல் லைட்டாக அப்படியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா ஒரு வாட்டு வாட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம். ரொம்ப இதை விட்டுறக்கூடாது சப்பாத்தி மாதிரி, அப்போ வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அந்த இது வராது நம்மளுக்கு சமோசா. அதனால பாருங்க இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ண போகிறோம். நம்ம வந்து இந்த அளவுக்கு இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இதை வந்து நம்ம இந்த மாதிரி கூன் மாதிரி இப்படி மடிக்க போறோம். இதில் வந்து இந்த சைடில் வந்து நம்ம வந்து இந்த கூன் நம்ம வந்து மைதா மாவு வந்து கலக்கி எடுத்து வச்சிருக்கோம், அதை வந்து இந்த இடத்துல இப்படி நம்ம ஒட்டிட போறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இந்த மசால் இதெல்லாம் வந்து இதில் வச்சிருக்கோம். நாங்கள் இதை வந்து நம்ம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த மசாலு முட்டை எல்லாம் உள்ளே வச்சிட்டோம். இந்த இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி வந்து நம்ம உள்ளே சுருக்கிடணும்.
விட்டு நம்ம இந்த மைதா மாவு இது எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா இதெல்லாம் வந்து இந்த இடத்துல இப்படியே விட்டுட்டு இது நம்ம மடிச்சி இது விட்டுட்டா இப்படி இப்படி நின்னுக்கும் ஓகே फ्रेंड्स பாருங்க நம்ம வந்து முட்டை சமோசா ரெடி பண்ணிட்டோம்ங்க இது வந்து எப்படி நம்ம எண்ணெயில பொரிச்சி நம்ம எடுக்கலாம்ன்றதை நம்ம பார்க்கலாம் சமோசா வந்து வெஜ்ஜில் தான் நம்ம செஞ்சுருக்கோம் எக்கு வந்து பப்ஸு தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு சமோசாவே எக்கில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேங்க இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்